இறைவனிடம் வேண்டும் போது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் என்கிறார் இயேசு ஆண்டவர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனிதத்தின் இரகசியம் இரகசியமாக செபிப்பதே. செபம் என்பது புறத்தே நிகழ்கின்ற ஒன்று அல்ல. அதாவது ஒரு சில எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அது செபமாகி விடாது. அதில் ஆன்மாவாகிய உள்ளறையில் நமக்கும் இறைவனுக்கும் இடையே நடக்கும் உறவு பரிமாற்றம். இந்த ஆன்மாவாகிய உள்ளறைக்கு செல்வது எப்படி? நம் புலன்களையும் மனத்தையும் தாண்டினால் மட்டுமே ஆன்மாவுக்குள் கடந்து செல்ல முடியும். நம் ஐம்புலன்களும் மனமும் இணைந்து நம் ஆன்மாவிற்கு 6 கதவுகள் இருக்கின்றன. இந்த கதவுகளை எப்பொழுதும் திறந்தே வைத்திருக்க பழகிவிட்டோம். அதாவது பார்ப்பதன் மூலம், கேட்பதன் மூலம், சிந்திப்பதன் மூலம் நம் புலன்களும் மனமும் செயல்பட்டு கொண்டே இருப்பது நம் கதவுகள் திறந்து வைத்திருப்பதை சுட்டி காண்பிக்கிறது. எனவே புலன்களையும் சிந்தனைகளையும் தாண்டி செல்ல முயற்சி செய்வது சுபத்திற்கான முக்கிய தேவையாக இருக்கிறது. இறைவன் புலன்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்பதையே மறைவாய் உள்ள தந்தை என்கிற சொற்றொடர் சுட்டிக்காட்டுகிறது. இப்படிப்பட்ட மறைவாயுள்ள தந்தையை வாட்சபம் போன்ற புலன்சேற்பாடுகள் வழியாகவும் சிந்தித்தல் போன்ற மனச்சேற்பாடுகள் வழியாகவும் அறிவது கடினம். பிற இனத்தார் போல பிதற்ற வேண்டாம் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இவ்வுண்மையையே நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. அதற்கு மாறாக மறைவாக உள்ள தந்தையை அமைதியில் அறிய அனுபவிக்க முயற்சி செய்தால் அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம், மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே, இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக தந்திருக்கிறேன். உம்மை போற்றுகிறோம், உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த நன்மை தரங்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் பிரச்சனைகள் தீமைகள் எங்களை சுற்றி இருக்கிறது, பயங்கரத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விட்டோமோ என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தாரும். எங்களை கரம் பற்றும் ஆண்டவரே, நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு பீதியிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலும் சக்தியும் தாரும். ஆண்டவரே, நீர் எம்மோடு இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மக்களின் மனங்களிலும் விதைத்துவிடும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.